திருக்கையிலே சம்சந்தானம் நீண்டு நெடிய வரலாற்றின் தொகுப்பை நீங்கள் சொல்லுங்கள். என்ன காரணம், இதன் ஆரம்பித்தது என்ன, இது எப்படி சென்று புரிய போகணும்? இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தான் போக வேண்டியது இருக்குது. இந்த கதை ஏப்ரஹாமினுடைய குழந்தைகள் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஏப்ரஹாமுக்கு இரண்டு குழந்தைகள், ஐசக் இஸ்மாயில் அப்படின்னு ரெண்டு பேர். ஐசக் வழி வந்தவர்கள் தான் யூதர்கள், இஸ்மாயில் வழி வந்தவர்கள் தான் அரபுகள், முஸ்லீம்கள் அரபுகள் அப்படின்னு சொல்லிட்டு அரபுகள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்போ இஸ்லாம் கிடையாது, இஸ்லாம் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்ததுனால அப்போ அரபுகள் மட்டும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ யூதர்கள் அரபுகள்னு சொல்லிட்டு ரெண்டா இவங்க வர்றாங்க, பலாயிரம் வருஷம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க இருந்திருந்தாலும் ஆட்சி அந்த இடத்த யார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு மக்கள் வந்திருந்தாங்க. பாபிலோனியர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க, ரோமானியர்கள் இருந்தாங்க, எகிப்தியர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த மாறி மாறி பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துலையே அந்த மண்ணிலே அந்த மண்ணின் மைந்தர்கள்னு இருக்கிற இந்த யூதர்களும் அரபர்களும் அவங்களுடைய ஓன் லைஃப், அவங்களுடைய ஓன் வாழ்வியல் முறை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு போகுது. அண்ட் அவங்களுமே அந்த இடத்துல இருக்கிறதுக்கு முடியலை, ரொம்ப காலம் இருக்க முடியலை. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு திசையில் போகிறாங்க. யூதர்கள் அந்த மாதிரி உலகத்தினுடைய வெவ்வேறு நாடுகளுக்கு அவங்க நாடு கடத்தப்படுறாங்க, நிறைய பேர் அவங்களே விலகி போயிடுறாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி மாஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய இடம்பெயர்வு, எஸ் அது வந்து நடக்குது. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா இது பல ஆயிரம் வருடங்களாக பல நூற்றாண்டுகள் நடந்து, இப்போது கொஞ்சம் கடந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளே பார்ப்போமே, அப்போது என்ன அப்படின்னா, முதலாம் உலகப்போர். அந்த முதலாம் உலகப்போர் வரும்போது இந்த யூதர்களுக்குள்ள ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக நாம் எல்லோரும் பிரிஞ்சிருக்கிறோம், நாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு நாடு இருந்தால் நல்லாயிருக்கும்ல, யூதர்களுக்குன்னு ஒரு நாடு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வருது. அந்த ஒரு பேச்சுவார்த்தை வர்றதுக்கு காரணம் ஜயனிஸ்ட் குரூப் அப்படின்ற ஒரு குரூப். யார் அந்த ஜயனிஸ்ட் அப்படின்னா, ஜூவிஷ் நேஷ்னலிஸ்ட். எங்களுக்கு ஜூஸுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது யூதர்களுக்குன்ட்டு ஒரு தேசியம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சியோனிஷ தலைமை. எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து அப்படி கேட்க போக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலாம் உலகப்போரில் இங்கிலாந்துக்கு நாங்கள் முழுக்க முழுக்க ஆதரவு கொடுக்குறோம், எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான், உங்களுக்கு நிறைய பண உதவிகள் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கான என்ன அப்படின்னா, இந்த போர் முடிவில் எங்களுக்கான ஒரு தனி நாடு நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த இடம் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, கேட்ட இடம் அவங்க பூர்வீகமான அதே மண், இஸ்ரேல் ஜெருசலம் அந்த இடத்த சுற்றி இருக்கிற நிலப்பரப்பை தான் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு அதை கொடுங்கன்ட்டுன்னு. இதில் உண்மை என்ன அப்படின்னா, முதல் முதல்ல அவங்க யோசித்தது இந்த ஒரு இடம் மட்டும் கிடையாது. அவங்க யோசித்தது நம்ம ஏதாவது ஒரு பகுதியில் உலகத்தில் கொஞ்சம் நிலத்தை வாங்கிக்கலாம்னு நினச்சாங்க. உகாண்டாவிலேருந்து கொஞ்சம் நிலம் வாங்கிக்கலாமா, அர்ஜென்டினாவில் கொஞ்சம் நிலம் வாங்கி அங்கே கூடி போயிருந்துடலாமா, இப்படிலாம் யோசித்தாங்க. ஆனால் இல்லை, நமக்கு எங்கே வரலாறு இருக்குது, நம்மளுடைய வேர் எங்கே ஊன்றி இருக்குதுன்னு பார்த்து அவங்க, எனக்கு இஸ்ரேல் தான் வேணும், அந்த இடத்த தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை அப்போது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த இடத்த வந்து நம்ம கொடுக்கலாம், யூதர்களுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி சொன்னதுனால யூதர்களும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நிலத்தை அப்படின்னு வேண்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலாம் உலக போர் முடிவில் ஆட்டமான் எம்பையர் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த ஆட்டமான் எம்பையர் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற மொத்த வெஸ்ட் ஏஷியா அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா, கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டர்க்கி தான், இஸ்தான்புல் தான் அவங்களுடைய கேபிட்டல், இப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேரரசு, எஸ் இந்த பேரரசு முதலாம் உலக போரில் தோற்று போயிடுச்சு பிரிட்டன் கிட்ட. அப்படி தோற்று போனதுக்கப்புறமா இந்த இஸ்ரேலும் அந்த ஆட்டமன் எம்பையர் கையில் தான் இருந்தது. அப்போது தோற்று போனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிட்ட, பிரிட்டன் நாட்டுக்கிட்ட யூதர்கள் கேட்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ ஆட்டமன் எம்பையரும் தோற்றுடுச்சு இல்லையா, அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற இஸ்ரேலை எங்களுக்கு கொடுங்க, அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டபோது தரன் தரன் இழுத்தடிச்சிட்டு ஆனால் தரலை. அந்த சமயத்தில் தெளிவான ஒரு முடிவை சொல்லாமல் விட்டுட்டாங்க. இது முடிஞ்சு இரண்டாம் உலகம் போடுவாங்க. இரண்டாம் உலக போர் நடக்குது, நடந்து முடியுது. முடியும் போது போய் பார்க்குறாங்க, அப்போ தான் உலகத்துக்கே பெரிய அதிர்ச்சி என்னென்னா, ஹிட்லர் 60 லட்சம் ஜூஸை கொண்டிருக்காரு, 60 லட்சம் யூதர்களை கொண்டிருக்காரு.
நீங்கள் முதல்ல நாங்கள் கேட்ட மாதிரி எங்களுக்கான நாடை கொடுத்துருந்தா நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இப்படி செதறி போய் இருந்து இந்த மாதிரி யூதர்களான எங்களை இப்படி வேட்டையாடி இருப்பாங்களா, எல்லாரும் எல்லாரும் இந்த மாதிரி எங்களை குன்று குவிச்சிருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கவே, இரண்டாம் உலக போகிற முடிவில் என்னானாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வர்றாங்க, இதே இஸ்ரேலுக்கு வர்றாங்க. நாம் இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே ஒரு யூதருடைய வரலாறு, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். ஆனால் அதே இடத்துல யூதர்கள் விலகி போனதுக்கு அப்புறமா அரபுகள் எக்கச்சக்க பேர் பல நூறு வருஷமா அங்கதான் இருக்கிறாங்க, அங்கதான் பாலஸ்தீனியர்கள். இவங்க வந்து அவங்க இடத்த ஆக்குபை பண்ணும்போது அவங்களுக்கு புரியலை, எதுக்கு இப்போ இவங்களாம் நம்ம இடத்துக்கு வராங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. இங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. இந்த பிரச்சனை 1948 முழுமையாக ஆரம்பிச்சது, இன்னை வரைக்கும் போய்கிட்டு தான். இப்போ இது வந்து மூல காரணம், வேதாகமத்தின் அடிப்படையிலும் நாம் சில விஷயத்தை இங்கே பார்க்கணும். அது ஒரு காரணம் இல்லாமல் இவ்வளவு சில அரசியல் காரணங்கள் வந்து விட்டது. எஸ், இப்போ இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் ஹரம், இப்படி மூன்று பகுதிகள் இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது புனிதமிக்க தலமாக இஸ்லாமியர்கள் பார்க்கிறார்கள். மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே மாதிரி ஜெருசலத்தில் இயேசு பிரான் அவர்கள் பிறந்தது, அதே போன்று இவர்களுக்கும் ஒன்று. ஆபிரஹாமின் தேவன்களாக நடங்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் இஸ்லாமிய சட்டங்களும் யூத சட்டங்களும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த எல்லா விஷயங்களும், பன்றி சாப்பிடுவதிலிருந்து வழிபாடு, வட்டி, எல்லாம் ஒன்று போல் இருக்கும். இந்த அளவுக்கு இவர்களுக்கான ஒரு விஷயத்திற்கு, அதாவது ஒரு வெறுப்பு ஏற்படுவதற்கு சர்வதேச காரணிகள் தற்போது காரணமாக இருக்கிறதா, இதுதான் நம்ம பேச போகிறோம். முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.